Welcome to Vijay Cricket Vibes. Sri Lanka vs Afghanistan first ODI match la Afghanistan supera velaiyadi win panirundanga. Second ODI match malayala badhikapettuchu. Ipa third ODI match nadakapogudhu. Indha match pathi preview dhaan paakaporum with detailed match predictions. So neenga nama channel ku pudusa irundinga marakama subscribe pannikko. Telegram channel link description irukka, paatha marakama join panni cricket sambandhapatta updates neenga enga therinjikalam. ஸ்ரீ லங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் தேர்ட் ஓடிஐ மேட்ச் நவம்பர் 30th அன்றைக்கு பின்ச் கமிங் வெட்னஸ்டே இந்திய நேரப்படி ஆஃப்டர்நூன் 2:30 PM பள்ளிக்கில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்திலேருந்து மேட்ச் நடக்கப்போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் 6 மேட்ச் நடந்திருக்கு. ஒன் டேவை பொறுத்த வரைக்கும் அதில் ஸ்ரீலங்கா 3 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் ரிசல்ட் கிடைக்கல. பள்ளிக்கிளி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒடிய ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 35 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபாஸ்ட் பண்ண டீம் 15 times வின் பண்ணியிருக்காங்க, பவுல் ஃபாஸ்ட் பண்ண டீம் அஃப்கோர்ஸ் 19 times வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 248, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 199 runs. ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 363, 7 விக்கெட் இருந்த 50 ஓவர்களில் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஸ்ரீலங்காக்கு எதிரான மேட்ச்சில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. லோயஸ்ட் டோட்டில் பொறுத்த வரைக்கும் 70 ஆல் அவுட் ஆகியிருக்காங்க ஜிம்பாபே டீம் ஸ்ரீலங்காக்கு எதிரான மேட்ச்சில். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங் கண்டிஷன்ஸ் எதிர்பார்ப்பு இருக்குது, கண்டிப்பாகவே நல்ல ஒரு குட் ஸ்கோரிங் தட் மீன்ஸ் மேட்சாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டாமினேட் பண்ண போகிறது பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டு. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸில் எந்த நேரத்திலும் விக்கெட்ஸ் எடுக்கலாம், கண்டிப்பாக மேட்சப்ஸ் மேபி இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் குரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணும் பட்சத்தில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல ஒரு இம்பாக்டை கொடுக்கலாம். தட் மீன்ஸ் டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசர்ஸ் இன் ஃபஸ்ட் பவுலிங் அண்ட் தென் ஓவரால் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் குரூஷியலாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஸ்ரீலங்கா ப்ராபபிள் 11 அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் பண்ண போகிறது 19 நிசான்கா வித் கொசல் மெண்டேஸ், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் தினேஷ் சண்டிமல், தனஞ்சு டீசல் சரித் அசலங்கா, தசுன் ஷனகா, அஃப்கோர்ஸ் ஸ்ரீலங்கா டீமோட கேப்டன் தன் வனிந்து வசரங்கா, துனித் வெள்ளாலகி ஆர் தக்ஷ் ஆர் தனஞ்சய் லக்ஷன் அண்ட் தென் கசுன் ரஜிதா, லஹிர் குமாரா, மகேஷ் தீக்ஷனா. ஆப்கானிஸ்தான் ப்ராபபிள் அவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது லக்மனுல்லா குர்பாஸ், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கூட இப்ராஹிம் ஜட்ரன் அண்ட் தென் ரஹமத் ஷா, ஹஷ்மத்துல்லா ஷாஹிடி அஃப்கோர்ஸ் ஆப்கானிஸ்தான் டீமோட கேப்டன் தென் நஜிபுல்லா ஜட்ரன், மஹமது நபி, குல்பாடி நாயிப், ரஷித் கான், முஜிபுர் ரஹ்மான், யாமின் அஹமத் சாய், ஃபசல் அக்ஃபருக்கி. ஸ்ரீலங்கா பிளேயர் ஸ்டாட்ஸ் 11 நிசன்கா 2 மேட்ச்க்கு 88 runs, 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 7 மேட்ச்க்கு 304 runs, 50 பேட்டிங் அவரேஜ். குசல் மெண்டேஸ் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 4 மேட்ச்க்கு 5 run தான் ஸ்கோர் பண்ணியிருக்கார், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 15 மேட்ச்க்கு 382 runs, 27 பேட்டிங் அவரேஜ். சரித் அசலங்கா 2 மேட்ச்க்கு 10 runs, 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 7 மேட்ச்க்கு 206 runs, 34 பேட்டிங் அவரேஜ். தனஞ்சய் டீசல்லா அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 4 மேட்ச்க்கு 39 runs, 13 பேட்டிங் அவரேஜ், 1 விக்கெட் தான் எடுத்திருக்கார் பவுல் பண்ணிங். கிரவுண்ட் ஷாட்ஸ் 10 மேட்ச்க்கு 256 runs, 28 பேட்டிங் அவரேஜ், 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்கார் பவுல் பண்ணிங். தினேஷ் சண்டிமல் 3 மேட்ச்க்கு 40 runs, 8 விக்கெட் ஸ்டாட்ஸ் வந்தான் 20 பேட்டிங் அவரேஜ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 19 மேட்ச்க்கு 399 runs, 24 பேட்டிங் அவரேஜ். தசுன் ஷனகா 3 மேட்ச்க்கு 16 runs அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் பட் விக்கெட்ஸ் பார்க்கும்போது 0, கிரவுண்ட் ஷாட்ஸ் 11 மேட்ச்க்கு 348 runs, 38 பேட்டிங் அவரேஜ், 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. வனிந்து அசரங்கா 2 மேட்ச்க்கு 66 runs, 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். அஃப்கோர்ஸ் அந்த கிரவுண்ட் ஷாட்ஸ் பார்க்கும்போது பள்ளிக்கல் ஸ்டேடியத்தில் 4 மேட்ச்க்கு 8 விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 119 runs, 39 பேட்டிங் அவரேஜில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. துனித் வெள்ளாலகே 2 மேட்ச்க்கு 20 runs, 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. கசுன் ரஜிதா 2 மேட்ச்க்கு 4 விக்கெட் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான், கிரவுண்ட் ஷாட்ஸ் 3 மேட்ச்க்கு 4 விக்கெட்ஸ், லஹிர் குமார் 2 மேட்ச்க்கு 3 விக்கெட் 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 4 மேட்ச்க்கு 5 விக்கெட், மகேஷ் தீக்ஷனா 2 மேட்ச்க்கு 3 விக்கெட் 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 7 மேட்ச்க்கு 6 விக்கெட்ஸ். ஆப்கானிஸ்தான் பிளேயர் ஸ்டாட்ஸ் ரஹ்மனுல்லா குர்பாஸ் 2 மேட்ச்க்கு 121 runs, 60 பேட்டிங் அவரேஜ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 121 runs, 60 பேட்டிங் அவரேஜ். இப்ராஹிம் ஜரன் 2 மேட்ச்க்கு 116 runs, 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. அகமத் ஷா 4 மேட்ச்க்கு 184 runs, 46 பேட்டிங் அவரேஜ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 110 runs. நஜிபுல்லா ஜட்ரன் 6 மேட்ச்க்கு 124 runs, 20 பேட்டிங் அவரேஜ், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 48 runs. மஹமது நபி 6 மேட்ச்க்கு 127 runs, 21 பேட்டிங் அவரேஜ், 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 43 runs, பட் விக்கெட் 0. ஹஸ்மத்துல்லா ஷாஹிடி 4 மேட்ச்க்கு 71 runs, 17 பேட்டிங் அவரேஜ், 8 விக்கெட் ஷாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 30 runs. ரஷித் கான் 4 மேட்ச்க்கு 5 விக்கெட், 8 விக்கெட் ஷாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 1 விக்கெட். முஜிபுர் ரஹ்மான் 4 மேட்சஸ் 2 விக்கெட்ஸ், 8 விக்கெட் ஷாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச் அப்படின் விக்கெட் 0. யாஹ்மின் அகமது ஜாய் 2 மேட்ச்க்கு 2 விக்கெட், 8 விக்கெட் ஷாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. குல்பாடி நாயிப் 4 மேட்ச்க்கு 55 runs, 13 பேட்டிங் அவரேஜ், 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. இந்த பின்ஸ் ஹெட் விக்கெட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 28 runs, 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. ஃபசல் அக் ஃபருக்கி 2 மேட்ச்க்கு 4 விக்கெட், 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 4 விக்கெட், சேம் டேட்டா தான் பதிவு பண்ணி வச்சிருக்காரு.
மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லெக் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் நிசான்கா எக்ஸலண்ட் பேட்டிங் ரிதமில் இருக்கார். ஹோம் கண்டிஷன்ஸ் நல்ல ஒரு பேட்டிங் ரிதமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஹோம் கண்டிஷன்ஸ் விளையாடும் போது சொல்லவே தேவையில்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பவுலிங் யூனிட் தான் இல்லைன்னு சொல்லவில்ல ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும். பட் நிசான்கா ஓவர் தட் மீன்ஸ் ஓவர் கேபிட்டலைஸ் பண்ணி தட் மீன்ஸ் ரன்ஸை சேகரிக்கலாம். ஸோ அஸ் அ மஸ்ட் பிக் மே கோ ஃபார் ஹிம். கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் எகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் இன்னும் ஆக்சுவலாக வந்து கணக்கே துவங்கலாம் தான் நம்ம சொல்லி ஆகணும். பிகாஸ் நாலு மேட்ச்க்கு 5 runs தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். பட் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேபிட்டலைஸ் தட் மீன்ஸ் கேபிட்டலைஸ் பண்ணி பெரிய இன்னிங்ஸ் போவார் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மழை வந்து தட் மீன்ஸ் மேட்ச் வந்து பாதிப்படைஞ்சது. பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் குசல் மெண்டிஸ் கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் அஸ் அ மஸ்ட் பிக் மே கோ ஃபார் ஹிம். ரிஸ்கி சாய்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தினேஷ் அனிமலை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பார் கண்டிப்பாகவே. நல்லா குட் ரன்ஸ் ஆன் தி போர்டு, மேபி ஹீ கேன் ஏபிள் டு ஸ்கோர். ஸோ தினேஷ் அனிமலை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒரு பிளேயர் அப்படின்னு மாற்றி அமைக்கும் அப்படின்னு உங்கள் டீம் செலெக்ஷன் பண்ணும்போது தினேஷ் சண்டிமேல அப்பப்போ அது அப்படின்ஸ் உங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோவா யாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேலண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக லாங்காக தட் மீன்ஸ் வந்து இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு மீன்ஸ் பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாருன்னா சண்டிமலை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆகும். தட் மீன்ஸ் வந்து இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது சண்டிமலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதன் காரணமாக சண்டிமலை பொறுத்த வரைக்கும் தன் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும் நினைக்காம அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடினாருன்னா சண்டிமல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குட் ரன்ஸ் ஆன் தி போர்டு, ஹி கேன் ஏபிள் டு ஸ்கோர். தனஞ்சய டிசில்வர் நோ பிரைனர், மஸ்ட் பிக். பேட்டிங் ரிதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது சின்ஸ் வேர்ல்ட் கப். ஸோ அது மட்டுமில்லை அதுக்கு முன்னாடி சீரீஸுமே நல்லா தான் விளையாடிட்டு இருந்திருக்காரு. அதே ரெட்டில் பவுல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெருமளவுக்கு இம்பாக்டை கொடுக்கலன்னு சொல்லும்போது கண்டிப்பாகவே அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது தனஞ்சய டிசில்வா தான் ஆக்சுவலாக வந்து பின்னாடி நிற்கிறாரு. ஸோ அதன் காரணமாக தனஞ்சய டிசில்வா தான் அந்த ஓவர்ஸை ஸ்பேர் பண்ணி பவுல் பண்ணி ஆகணும். அதன் காரணமாக விக்கெட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாகவே அந்த ஒரு மினிமம் 6 overs அதிகபட்சம் 8-10 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாலே போதும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தாலே அதுவே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கொடுத்துருவார் கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும். சரித் அசலாங்கா ஃபஸ்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங் என்ன சோஸ் டிஃப்ரென்ஷியல் பிக்காக பாருங்கள். நல்ல டேலண்ட் இருக்குது பட் கேபிடலைஸ் பண்ணிக்க மாட்டேன். நிசான்கா அளவுக்கு ஆக்சுவலாக வந்து டேலண்ட் அசலாங்கா கிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் மிடில் ஓவர்ஸில் ஆக்சுவலாக வந்து தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வந்து தட் மீன்ஸ் அந்த ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணுறத கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து இன்டென்ட்டோட ட்ரை பண்ணும் பட்சத்தில் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரங்களில் விக்கெட்டாக போயிடுது. பட் அதன் காரணமாக தான் விக்கெட் தட் மீன்ஸ் அவரோட ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது ரீசெண்ட் டைம்ஸில் அந்தளவுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் அசலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங் இந்த சிஸ் டிஃப்ரென்ஷியல் பிக் தசுன் சனக்கா. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி மஸ்ட் பிக், கண்டிப்பாகவே உங்கள் டீமில் எடுத்து வைங்க. ரிஸ்கி சாய்ஸ் வைஸ் கேப்டன் அளவுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாகவே கேப்டன்சி நோக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். மேபி பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ரிஸ்கி சாய்ஸ் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வனிந்து வசரங்கா நோ பிரேனர், பேட்டிங் பவுலிங்கில் அட்டகாசமாக பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. மினிமம் 2 wickets, மேக்ஸிமம் 3-4 wickets எடுக்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அந்த நேரத்தில் பவுலிங் அப்பார்ட் ஃப்ரம் தட் பவுலிங் பார்க்கும்போது பேட்டிங்லேயும் எக்ஸலண்ட்டாக வந்து தட் மீன்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். அதை தான் நம்ம பார்த்துருந்தோம். எக்ஸலண்ட்டாக ஹிட் பண்ண விதம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. துனித் வெள்ளாலகே சப்போஸ் இருந்தாருன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ஸில் பொறுத்த வரைக்கும் தனஞ்சய லக்ஷன் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். பட் ஆக்சுவலாக ரன்ஸ் வெட்டி கொடுத்துறாரு, கான்ஃபிடென்ட் கொடுக்க மாட்டாரு கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து. அதன் காரணமாக தான் வந்து இவரோட ஓவர்ஸ் எந்த அளவுக்கு வந்து தட் மீன்ஸ் கண்டிப்பாகவே அந்த 10 over கோட்டா வீசுவாரான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் ஒரு கொஷின் மார்க் இருக்குது. இந்த ஓவர்ஸ் தான் தனஞ்சய டிசில் ஸ்பேர் பண்ணி பவுல் பண்ணிக்கிட்டு இருக்கார். இது தவிர அவங்க டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அந்தளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கல. எக்ஸப்ட் ரஜிதா ஓரளவுக்கு நல்லா பவுல் பண்ணுறாரு. நல்லா டைட் லைன் வைக்கும்போது மீன்ஸ் 4th, 5th stump தட் மீன்ஸ் டைட் லைன் வைக்கும்போது அதன் காரணமாக ஓரளவுக்கு ரஜிதாவோட பவுலிங் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. பட் லஹீர்குமார் எக்ஸ்பென்சிவாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ நிறைய ஓவர்ஸை ஸ்பேர் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும் போது தனஞ்சய டிசில்வாவோட உதவி ஆக்சுவலாக ஷனக்கா பொறுத்த வரைக்கும் நாடி சென்று விக்கெட்ஸையும் இந்த பின்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாரு தனஞ்சய டிசில். அதன் காரணமாகவே தனஞ்சய டிசில்வாக்கும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் வித் பேட் அண்ட் ஆல்சோ வித் தி பால். ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆக்சுவலாக பவுலர்ஸ் அந்தளவுக்கு கான்ஃபிடண்டாக தட் மீன்ஸ் இம்பாக்டை கொடுக்க மாட்டுறாங்க, அதுதான் உண்மையாக இருக்குது. கசன் ரஜித் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மஸ்ட் பிக் கண்டிப்பாகவே ஃபஸ்ட் பவுலிங்னா வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் அதிகமாக வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்
மோஸ்ட்லி பதவி கொடுக்காமல் இருக்கிற இருக்கிறது நல்லது. பட் கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்டீங்கன்னா மேபி ஒரு வைஸ் கம்ப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயராக மட்டுமே ட்ரை பண்ணி பார்க்கறது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேஃபர் ஆஸ்பெக்டாக இருக்கும். லஹிரு குமாரா இந்த மேட்ச் செகண்ட் பவுலிங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பவுலிங் இந்த சிஸ் டிஃப்ரென்ஷியல் பிக். மகேஷ் தீக்ஷனா கண்டிப்பாகவே மஸ்ட் பிக் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறாரு இல்லையா, ஆக்சுவலாக ஒரு விக்கெட் இனிமேல் எடுத்தாலும் சரி பத்தோரு கோட்டை கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்துடும். ஸோ அதில் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் மீன்ஸ் அந்த ஒரு பத்தோரு கோட்டை இவருக்கு இருக்குன்னு காரணம் யோசிக்கும் போதே கண்டிப்பாக நம்ம இவர் வந்து மஸ்ட் பிக் அளவுக்கு தாங்க யோசிக்க தோணுது. ஆக்சுவலாக பிகாஸ் டெத் ஓவர்ஸ்லேயும் ஒரு சில அக்கேஷன்ஸில் பவுல் பண்ணும் பட்சத்தில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரஹ்மான்ல குர்பாஸ் ரெண்டு மேட்சுமே அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக்காக தாங்க எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அதன் காரணமாக நீங்கள் குர்பாஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த பின்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேபி குர்பாஸை நீங்கள் வந்து பிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பட் குர்பாஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக்காக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் கம்பேர்ட் டு மஸ்ட் பிக். இப்ராஹிம் ஜர்ரன் மஸ்ட் பிக். வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் ஆகிறதே பார்த்தீங்கன்னா அஞ்சு மேட்ச் விளையாடுனா நாலு மேட்ச் அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாரு. அவ்வளோ சீக்கிரம் விக்கெட்டையும் பறி கொடுக்க மாட்டார். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் தட் மீன்ஸ் ஒரு பேட்ஸ்மேனாக தெரியறாருங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப இம்ப்ரெஸிங் ஆக்சுவலாக இப்ராஹிம் ஜர்ரன் கிட்ட அவ்வளோ டேலண்ட்டு கொட்டி கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு பிக்காக இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் ஜர்ரன் இருக்கலாம். ரஹமத் ஷா மஸ்ட் பிக், நோ பிரேனர். அப்சல்யூட்லி எக்ஸலண்ட் ஃபார்மில் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அஸ் எ சீனியர் பிளேயராக பொறுப்புணர்ந்து இன்னிங்ஸை பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. ஈஸி பால்ஸை பனிஷ் பண்ணுறது தவறுறதே கிடையாது. இவரும் ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஸ்மட்டில் ஷாகிடி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக்காக பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங் இந்த சிஸ் டிஃப்ரென்ஷியல் பிக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நஜிபுல்லா ஜர்ரன் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாகவே மஸ்ட் பிக். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி நஜிபுல்லா ஜர்ரன் கண்டிப்பாகவே மஸ்ட் பிக்கில் உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். ரிஸ்கி சாய்ஸ் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா முகமது நபியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் இந்த சிஸ் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்காக பாருங்கள். பவுலிங் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க் இருக்குது. பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய ஸ்ரீலங்கன் டீமுக்கு எதிராக நபி பெருமளவுக்கு அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் த மீன்ஸ் அந்த ஒரு இம்பாக்டை கொடுக்குற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக வந்து அவர் பவுல் பண்ண ஓவர்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியாக த மீன்ஸ் வந்து விளையாடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக நபியோட ஓவர்ஸ் எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுக்கும்ன்றது க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. பட் யூஏஇ கண்டிஷன்ஸும் நபி அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியுது. பட் ஸ்ரீலங்கா அப்படின்னு பார்க்கும்போது ஹோம் கண்டிஷன்ஸ் நல்லாவே தெரியுங்க. ஆக்சுவலாக வந்து முகமது நபியை பொறுத்த வரைக்கும் சாரி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் சதன் காரணமாக தான் முகமது நபியோட ஓவரை வந்து ஈஸி தப்பின்ஸ் அதை பார்ட் டைம் பவுலரை வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணி இவங்களால் அட்டாக் பண்ணி விளையாட முடியுது. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தா தான் உண்டு அந்த ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. புல்பாடி நைப். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக். பேட்டிங் அண்ட் தென் பவுலிங்லேயும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். லைக் த ஃபஸ்ட் மேட்ச் அளவுக்கு இருக்குமான்றது கேட்டிங்கன்னா அதில் க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. பட் அந்தளவுக்கு மூணு விக்கெட் எடுக்கிறது எடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் மீன்ஸ் கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயமாக இருக்குது. பட் இருந்த பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வித் தி பேட் அண்ட் ஆல்சோ வித் தி பால். ஸோ அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் இவர்கிட்ட வந்து இருக்கும் என்ற எதிர்பார்ப்போட பார்க்கலாம். ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் நோ பிரேனர், கண்டிப்பாக மஸ்ட் பிக். பவுலிங்கில் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எப்படியும் எடுத்துருவார். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க முடியும். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன் டீம் கண்டிப்பாக கொஞ்சம் கேப்டலைஸ் பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிற யோசனையில் விளையாடுவாங்க. அதன் காரணமாக ரஷித் கானுக்கு பேட்டிங் வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரஷித் கான் அஸ் அ மஸ்ட் பிக் மெகோஃபாரிக்கும். வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு கூட நீங்கள் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோல்வியுற்றாலும் ரஷித் கான் கண்டிப்பாக போராடி தட் மீன்ஸ் இந்த ரன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். முஜிபுர் ரஹ்மான் டிஃப்ரென்ஷியல் பிக்காக தாங்க பார்க்க தோணுது. பிகாஸ் விக்கெட் ஸ்ரீலங்காக்கு எதிராக அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாரு. நல்ல பேட்டிங் தப்பின்ஸ் நல்ல ஒரு பவுலிங் ரிதம் தான் இருந்தார். பட் ஸ்ரீலங்கன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுக்க முடியல முஜிபுர் ரஹ்மானால். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் வந்து தப்பின்ஸ் வேறு யாராச்சும் தப்பின்ஸ் ஒரு பவுலருக்கு பதிலாக இல்லை மேபி தீக்ஷனாக்கு பதிலாக கூட நீங்கள் வந்து முஜிபுர் ரஹ்மான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ஸில் பொறுத்த வரைக்கும் யாமீன் அகமது ஜாய் இந்த மேட்ச் ஃபஸ்ட் பவுலிங்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங் இன் த சென்ஸ் நீங்கள் அகமது ஜாய்க்கு பதிலாக நீங்கள் வந்து
முஜிபுர் ரகுமான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃபஸ்ட் பவுலிங்னா மட்டும் நீங்கள் கிராண்ட் எக்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகமது ஜாய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபசல் அக் ஃபாருக்கு நோ பிரேனர். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி, அப்சலூட்லி நோ பிரேனர். மஸ்ட் பிக். உங்கள் டீமில் ஃபசல் அக் ஃபாருக்கு இருந்தே ஆகணும். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாருன்னா மேபி ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் செகண்ட் பவுலிங் என்ன சார், நீங்கள் வந்து பிளேயராக மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபசல் அக் ஃபாருக்கே பொறுத்த வரைக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வனிந்து அசரங்கா, இப்ராஹிம் ஜரன், பத்ம் நிசன்கா, ரஷித் கான், சேஃபர் சரி. ரிஸ்கி சாய்ஸ் தசின் ஷானக்கா, ஃபசல் அக் ஃபாருக்கு, குசல் மெண்டிஸ், நஜிபுல்லா ஜரன். என்னோட மாடல் ட்ரீம் டீம் அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட் கீப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசல் மெண்டிஸ், அண்ட் தென் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பத்ம் நிசன்கா, ரஹமத் ஷா, இப்ராஹிம் ஜரன், தென் நஜிபுல்லா ஜரன். ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வனிந்து அசரங்கா, தனஞ்சு டீசல்ல பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷித் கான், லஹிர் குமாரா, ஃபசல் அக்ஃபருக்கு, கசுன் ரஜிதா. இதில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் ஆஃப் குசல் மெண்டிஸ், குர்பாஸ் ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். இல்லை ஏதாச்சும் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் யாராச்சும் நஜிபுல்லா ஜரனுக்கு பதில் கூட நீங்கள் வந்து குர்பாஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் குல்பாடின் நாயிப் கூட நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக கூட இருக்கலாம். அண்ட் ஷனக்கா இன் பிளேஸ் ஆஃப் தனஞ்சு டீசல், சண்டிமார் இன் பிளேஸ் ஆஃப் லஹீர் குமாரா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். தீக்ஷனா இன் பிளேஸ் ஆஃப் கசுன் ரஜிதா. என்னோட டீம் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மணிந்து வசரங்கம் செலக்ட் பண்ணியிருக்கேன். எகெயின் நான் இப்ராஹிம் ஜட்ரன் தான் வைஸ் கேப்டனை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேபி நீங்கள் வந்து ரகமத் ஷா, குசல் மெண்டிஸ், பதும் நிசன்கா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மென் ஃபசல் அக்ஃபருக்கு, ரஷித் கான்ஷோ இந்த மாதிரி டீசென்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது தவிர ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷனில் ரிஸ்கி ஜாய் ஷனக்கா கூட இருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.